இப்போ வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலுமே டவுன்ஸ் அப்படின்றது உங்களுக்கும் இருந்திருக்கு. இப்போ நீங்கள் எந்த இடத்துலையாவது அந்த மாதிரி டவுன் ஆகும்போது என்னடா முழுசாக கற்றுக்காமல் வந்துட்டோமே, இல்லை இன்னும் இதில் இன்னும் நமக்கு தெரியாத நிறைய இருக்குமோ, ஒருவேளை நமக்கு பெரிய இழப்புகளோ இல்லை அடியோ விழுந்துருமோன்ற ஒரு பயமோ, இல்லைன்னா அந்த ஸ்டக் டவுன் ஆனதுலேருந்து எப்படி மீண்டு வந்தீங்க நீங்கள்? இது எல்லாமே வந்து நம்ம தாட் ப்ராசஸ் தான். என்னோடய மென்டர்ஸ் வந்துட்டு எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா சமயத்துலையுமே நான் வந்து வேலையை விட்டு வந்ததுலேருந்து இன்றைய வரைக்கும் ஹேர் லாட் ஆஃப் மென்டர்ஸ் அண்ட் லாட் ஆஃப் வெல் விஷஸ். ஸோ என்னோடய இதுக்கு முந்தைய பிஸ்னஸ் வந்துட்டு வி ஆர் இன் மீடியா இண்டஸ்ட்ரி, வி ஆர் டூயிங் எஜுகேஷ்னல் அண்ட் மீடியா சம்மந்தமாக வந்து ஒரு பேசிக்கலி இப்போது ஒரு ஆன்லைன் யூடியூப் டிவி சேனல் ரன் பண்ணுற மாதிரி வி ஆர் ரன்னிங் அ டிவி சேனல், வி ஆர் அ ஹெட் ஆஃப் டைம் அண்ட் இது நேரோ காஸ்டிங் டெக்னாலஜி மூலமாக வந்து காலேஜஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸஸ், நிறைய கற்றுக்கிட்டோம், நிறைய விசி ஃபண்டிங் வந்தது, எல்லா பேப்பர்ஸ்லையும் வந்தோம், நிறைய சக்ஸஸ் பார்த்த மாதிரி இருந்தது. அப்புறம் தென் வி ஃபால் ஃப்ளாட், வி லாஸ்ட் எவ்ரி திங். ஆனால் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு ரெண்டு விஷயந்தான் சப்போர்ட்டிவாக இருந்தது. ஒன்று என்னோட மென்டர்ஸ். ஸோ தேவர் ரிப்பீட்டட்லி சேயிங் இதெல்லாம் பற்றி ஒரி பண்ணாத, லுக் அட் த ஃபியூச்சர், பின்னாடி டோன்ட் கோ ஃபார் விச் ஹண்டிங், இது தப்பாக நடந்ததுன்னா இது பின்னாடி போகாது, அது எல்லாமே வந்துட்டு ஐ வாஸ் ஏபிள் டு ரெசனேட் அண்ட் ஐ வாஸ் ஏபிள் டு டேக் இட் அப். ரெண்டாவது வந்துட்டு எனக்கு இருந்த கான்ஃபிடென்ஸ், தப்பு பண்ணால் அதுலேருந்து லேர்ன் பண்ணி நம்ம முன்னேற முடியுமே தவிர்த்து நம்ம பின்னாடி போகிறதுக்கு வந்து வழி கிடையாதுன்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கைனால வந்துட்டு ஒரு ஃபெயிலியர்லேருந்து அடுத்த வாட்டி வந்துட்டு ஐ இமீடியட்லி டுக் இட் அப். ஸோ ஐ டென்ட் வெயிட் ஃபார் ஓகே இது ஃபெயிலியர் ஆகிட்டோம், இது ஏன் ஃபெயிலியர் ஆனோன்னு யோசிக்கலை. அந்த ஃபெயிலியர்லேருந்து அஞ்சாவது நாள் அடுத்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்னாச்சு, எவ்வளோ நாள் அப்படி? நேத்து அவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனதுலேருந்து. அங்கே போய் என்ன பார்த்தீங்க? இதைத்தான் வானகரம் அப்போலோ ஹாஸ்பிடல் பக்கத்துல பாரதி ஹோம்ஸ் பிரிக் ஹவுஸ். 20,000 அஷூர் ரெண்டல், ஜஸ்ட் 99 பைசா மெயின்டெனன்ஸ். 6 லட்சம் முன்பணம் செலுத்தினா போதும், சிட்டிக்குள்ள சொந்த வீடு, மகிழ்ச்சி.